ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல். இன்றைக்கி நாம் தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல மொறுமொறுன்னு சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சோமாஸ் பண்ணுறதுக்கு நான் 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 3 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம ரவை சேர்த்து பண்ணுறதுனால சோமாஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இதோடவே 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதோட தண்ணி சேர்த்து பிசைஞ்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து தண்ணி 8 டேபிள்ஸ்பூன் தேவைப்பட்டது. நீங்கள் என்ன அளவில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சமாக முதல்ல சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேவைக்கு தெளித்து சேர்த்து மாவை நல்லா இறுக்கமாக பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், அப்போ தான் சோமாஸ் நல்லா வரும். இப்போ மாவை பிசைஞ்சதும் அது மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பூரணத்துக்கு நான் வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தோடெல்லாம் எடுத்துட்டு 1 கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தால் போதும், நல்லா பவுடராக அரைக்க வேண்டாம், குறக்குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ பவுடர் பண்ண நிலக்கடலையை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ இதோடவே இனிப்புக்காக 1/4 கப் சீனி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்துருக்கேன். இதோடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்து இந்த சீனியையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நம்ம சீனியை வந்து இந்த நிலக்கடலையோடு சேர்த்துக்கலாம். சீனி வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் துருவலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த சோமாசை வந்து நம்ம 1 மாதம் கூட வச்சு சாப்பிடலாம். அதுக்கே இந்த தேங்காவை வந்து முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் நல்லா இல்லைன்னா சோமாசை வந்து கெட்டு போயிடும். இப்போது தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த நிலக்கடலையோடு இதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து பூரணம் ரெடி ஆயிரும். இப்போ பூரணத்தை அப்படியே வச்சுட்டு நம்ம மாவை வந்து பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் ஒரு சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம். எடுத்து இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சோமாஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். உங்ககிட்ட அச்சு இருந்ததுன்னா அந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க லைட்டாக, அப்போ தான் மாவு அதில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை இது மேலே வச்சுட்டு நடுவில் வந்து லைட்டாக கூலி மாதிரி அப்படியே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பூரணம் அதிகமாக அதில் வைக்க முடியும். இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஓரங்களில் வந்து லைட்டாக தண்ணி தடவி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு வந்து நல்லா ஒட்டி வரும். உள்ளே இருக்கிற பூரணம் வெளியே வராத அளவுக்கு நல்லா மாவு ஒட்டி வரும். இப்போ இதை மடித்து விட்டுட்டு ஓரங்களில் இருக்கிற மாவை எடுத்தோம்னா இது இப்போ ரெடி ஆயிரும். இப்போ சோமாஸ் பண்ணுறதுக்கு அச்சு இருந்தால் இந்த மாதிரி செய்து எடுத்துக்கோங்க. இப்போ அச்சு இல்லைன்னா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ மாவு வந்து முதல்ல சொன்ன மாதிரியே நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாத்திரங்களில் உள்ள மூடி வந்து ரவுண்டாக இருக்கிறத எடுத்து வச்சு அந்த மாவு மேலே நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ ஓரங்களில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை வந்து நடுவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ சைடில் வந்து தண்ணி தொட்டு வச்சுக்கணும். அப்போ தான் மாவு ஒட்டி வரும். தண்ணி தொட்டு வச்சுட்டு மாவு வந்து இந்த மாதிரி எடுத்து மடித்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரங்களில் வந்து கை வச்சு மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் பூரணம் வெளியே வராமல் இருக்கும். இது இப்போ பிளெயினாக இருக்குன்னா கூட இருக்கட்டும். உங்களுக்கு அச்சியில் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா இதோட சைடில் வந்து ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அதில் வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி அப்படியே வந்துடும். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். பொறிச்சி எடுக்கிறப்பவும் அது ரொம்ப நல்லா வரும். அச்சியில் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடக்கூடாது, லைட்டாக சூடாக இருந்தால் போதும். நம்ம தீயை வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு பொறிச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த மேலே இருக்கிற மாவு வந்து நல்லா பொறிஞ்சு வரும், நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். தீ அதிகமாக இருந்ததுன்னா மேலே இருக்கிற மாவு வந்து நல்லா கரிஞ்சு வந்துடும்.
சோமாஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம சோமாஸ் வந்து பொறிச்சி எடுத்தாச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் தீபாவளிக்கு இந்த மாதிரி சோமாஸ் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.